காலியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலியிலூ. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் காலியிலூ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாரேரோ. கோபியரின் கன்னத்திலே தன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே தன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யார் அவனை தூங்க விட்டார் ஆரா. அரவனை தூங்க விட்டாரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்கு. கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். கோதையின் திருப்பாவை வாசகன் எம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன்
ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தானை காக்க தென்றலின் வடிவா சேலனுக்கு தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான் வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான் வாழிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் வாழிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான் வந்து நிற்பான் கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார் கிருஷ்ணா
பூசனை கொன்று கடும் துயர் வென்று வசுதேவர் மகிழ்ந்திடச் செய்தாயே. மண்ணினை தின்று மலர் மாய் திறந்து காட்டினாய் அகிலமே அவதாரம் ஜெகபூம் என்றும் நின் திருநாமம் கருணை கடலே ஸ்ரீஹரி. நந்தகுமார் சித்தியர்த்தம் கோபூஜா அத்தியகரிசியா நரசிக்கிறோம் போட்டுருங்க.
கோபூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. இதுக்கு பேர் காமதேனு. கோபூஜைக்கு கோபமா மாட்டு பேர் காமதேனு. அந்த கண்டுபிடிக்கு பேரு நந்தினின்னு நிறைய நிறைய பேர் பேர் வைக்கிறாங்க. நந்தினின்னு பேர் வைப்பாங்க. என்னன்னு தெரியாது. அந்த கண்டுபிடிக்கு பேரு நந்தினின். இந்த பசுமாடு வந்து காமதேனு இருந்து இந்த குலமாதா வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அந்த அந்த காலத்துல உலகத்துல ஒரு ராஜா எவ்வளவு வசதியா இருக்காருன்னா இத்தனை கிலோ தக்கப்பு இல்ல. 2000 மாடு சொன்னேன். எங்க சித்தப்பா வீட்டுல யாதவாரம் மிஞ்சிட்டு 10 மாடு வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் யாப பால் விக்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க வீட்டுல எந்த நீர் நம்ம ஒரு தரம் மித்த பேர் யூனியன் போனா இது ஏதாவது எனக்காவது கோவத்த போய் நாத்தம் வந்திருக்கா. அந்த சாணம் அந்த காலத்துலாம் வீட்டு வாசல்ல சாணி தொழிச்சு கோலம் போடுவாங்க. அதே ஒரு அழகு, அதே ஒரு கிருமி நாசினி பண்ணி தன்னுடைய தவறு நிலையை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப விஸ்வாமித்திரன் ராஜாங்க காட்டுக்கு போறேன். வந்தவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறேன். அவர் நினைக்கிறார் ராஜா என்னடா காட்டுக்குள்ள ஒரு அந்தணன் உட்காந்துருக்கான், காவி வீசி வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றான். இவன் இந்த 1000 பேருக்கு எப்படிடா சாப்பாடு கொடுத்தான்னு உள்ள போனா ஒரு பசுமாடு கட்டியது. இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுறே என்னன்னு, நீ 1000 பேர் வந்திருக்கே ஒரு சாப்பாடு வேணும்னு காமதேனு கேட்டேன், கொடுத்துருது அவ்வளவுதான். அப்ப அந்த ராஜா சரி நன்றி சொல்லிட்டு போகணுமா இல்லையா. இனி உனக்கு நீ ஒரு ஆளா இருக்கே இந்த பசுமாடு உனக்கிறதுக்கு என்ன நாட்டுக்கு கொண்டு போனா மக்கள் அவர் நல்ல நேரத்தை நல்ல நோக்கத்துல தான் கேட்கிற போறாரு. யோசிக்கிறாரு. அப்ப தப வலிமை ஒரு மனிதன் இறைவனுக்கு பிரார்த்தனைனா அந்த இறைவன் காப்பாற்றுறான்னு சொல்லி அந்த காமதேனு பூஜை. அந்த காமதேனு வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய 1000 பேர் வந்திருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் என்னென்ன கேட்கறோமோ அப்படி கொடுக்கக்கூடிய மாதம். அந்த யாதவ குலத்துக்கு என்ன ஒரு பெருமைனா அந்த தோஷம் ரட்சணம்னு சாஸ்திரம் சொல்லுது. லட்சுமியின் இந்த பசுமாட்டுல 33 கோடி தேவர்களும் வாசம் பண்ணக்கூடியதான் சாஸ்திரம் சொல்லுது. சிவ்வே சரஸ்வதி ஏனமா இந்த நாக்குல சரஸ்வதி அந்த ஒவ்வொரு மகாலட்சுமி வாசம் பண்றாங்க. அதனால இந்த கோபூஜை அவ்வளவு சிறப்பான நடந்து அது கும்பாபிஷேகம். அந்த நூதன வீடுக்கு இப்ப வீடு பாதுகாக்கிறதுமே ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பசுமாடு புது வீட்டுல இப்ப நம்ம ஒரு சமீபத்துல ஒரு நம்ம நீங்க எல்லாம் பார்த்துருக்கேன். சேதுக்கரை போகும்போது அந்த வெள்ளப்படியார் கோவில்கிட்ட ஒரு பெருமாள் கோயில் அங்க பல ஆண்டுகளை நாங்களே எவ்வளவோ முயற்சி பண்ணணும் அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கே முடியல. அப்ப ஒருத்தர் பிரசன்னம் பார்க்கும்போது சொன்னாரு, ஒரு பசுமாடு 45 நாளைக்கு கட்டி அந்த இடத்துல ஏதோ ஒரு சாபத்தினால ஒரு பசுமாடு பண்ணிடுறேன்.
ஓம் ஹரிவல்லபாய் நமஹ. ஓம் சோகாமிருதாய் நமஹ. லோகதோக விநாசினே நமஹ. கருணாய நமஹ. லோகமாத்ரே நமஹ. சந்திராமிரண்மயே.